ವೆಲ್ಕಮ್ ಟು ಕೆಜಿಎಫ್ ನಂಬರ್ ಒನ್ ಚಾನೆಲ್. ಕೆಜಿಎಫ್ ತಾಲೂಕಿನ ಎಲ್ಲಾ ನ್ಯೂಸ್ಗಳನ್ನು ತಕ್ಷಣ ವೀಕ್ಷಿಸಲು ಕೆಜಿಎಫ್ ನಂಬರ್ ಒನ್ ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ ಅನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ, ಹಾಗೆ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಬೆಲ್ ಬಟನ್ ಅನ್ನು ಒತ್ತಿರಿ. ಪಂಚಾಯತ್ ಆಫೀಸ್ ಹತ್ರ ಫ್ಲಾಗ್ ಹಾಯಿಸ್ಟಿಂಗ್ ಕೂಡ ಆಗಿಲ್ಲ. ಇನ್ನು ಯಾರು ಇಲ್ಲಿ ಮೆಂಬರ್ಗಳು ಯಾರು ಬಂದಿಲ್ಲ. ಒಂದು ವರ್ಷದಿಂದ ಇದೆ ಇಲ್ಲ ಅಂತ ಅಲ್ಲ, ಒಂದು ವರ್ಷ ಅಲ್ಲ, ಒಂದು ವರ್ಷದಿಂದ ಅಲ್ಲಲ್ಲಿ ಕನೆಕ್ಷನ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಯಾರಿಗೆ ಬೇಕೋ ಅವ್ರು ಬಿಡ್ತಾ ಇದಾರೆ. ವಿಲೇಜ್ ಅಲ್ಲಿ ಬೇರೆಯವ್ರಿಗೆಲ್ಲ ನೀರ್ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ. ಈ ತರ ಎಲ್ಲ ತೊಂದ್ರೆ ಇದೆ ನಮ್ಗೆ. ಅಲ್ಲಿ ನೀರ್ ಹಿಡಿಯಕ್ ಹೋದ್ರೆ ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಜಗಳ ಮಾಡ್ತಾರೆ, ನೀರ್ ಬಿಡಲ್ಲ, ಆ ತರನು ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ. ಬಂದು ಇನ್ನು ನೋಡಿಲ್ಲ, ಏಳು ಬೋರ್ ಐತೆ ಇಲ್ಲಿ. ಏಳು ಬೋರ್ ಇಂದ ಇಲ್ಲಿ ನೀರು ಅನುಕೂಲ ಚೆನ್ನಾಗೈತೆ. ಬಟ್ ಆ ಕಡೆನೆ ಬೇಕು ಅಂತ, ಆ ಕಡೆ ಬ್ಲಾಕ್ಗೆ ಬೇಕಂತೆ ಹೊಸ ಬೋರ್ ಹಾಕ್ತಿರೋದು. ಆ ಕಡೆ ಇದಕ್ಕೆ ಬೇಕಂತ ಈ ಕಡೆ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ. ಯಾವ್ದ್ರಿಂದ ಬಿಡ್ತಾರ? ಸರ್ಕಾರದಿಂದ ಬಿಡ್ತಾರಲ್ಲ. ಒಂದಿನ ಈ ಕಡೆ ಬಿಡಿ, ಒಂದಿನ ಆ ಕಡೆ ಬಿಡಿ, ಆ ಅನುಕೂಲನೆ ಮಾಡ್ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ನಮ್ಗೆ. ನಮ್ಗೂ ನಂಬಲ್ಲೋ ನಾಲ್ಕೂವರೆ ವರ್ಷದಿಂದ ಏನು ಬಂದಿಲ್ಲ, ಒಂದು ಅಭಿವೃದ್ಧಿನೂ ಆಗಿಲ್ಲ, ಒಂದು ಲೈಟ್ ಹಾಕಿಲ್ಲ, ಒಂದು ಬೋರ್ ಇಲ್ಲ. ಎಲೆಕ್ಷನ್ ನಂಬರ್ ಇದಾಗಿ ನಾಲ್ಕೂವರೆ ವರ್ಷ. ನಂಬರ್ ಅಂದ್ರೆ ಹೆಸರಲ್ಲಿ ನಂಬರ್ ಇದಾರೆ, ನಾಲ್ಕು ಸೆಕೆಂಡ್ ಬ್ಲಾಕ್ ನಂಬರ್ ಹೆಸರಲ್ಲಿ ಸರ್. ನಾಲ್ಕೂವರೆ ವರ್ಷ ಆಗಿದೆ. ಮಹೇಶ್ ಅವರು ಮೇಲ್ಗಡೆ ಏನಿದೆಯೋ ಅದು ಮಾತ್ರ ಒಬ್ಬ ಮೆಂಬರ್. ಇನ್ನು ಮೂವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗುಣಾಟಮ್ಮ, ಗೌರಮ್ಮ, ಆಮೇಲೆ ಇನ್ನೂ ಒಬ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇವರು ಗಂಗಮ್ಮ ಅಂತ, ಮೂರು ಜನ ಇದಾರೆ. ಇವಾಗ ನಾಲ್ಕೂವರೆ ವರ್ಷದಿಂದ ಏನೋ ಒಂದು ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ನಮ್ಮ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಮಾಡಿಲ್ಲ, ಇದುವರೆಗೂ ಮಾಡಿಲ್ಲ. ಅದರಿಂದ ನಾಲ್ಕು ತಿಂಗಳಿಂದ ನೀರಿಗೆ ಜಾಸ್ತಿ ತೊಂದರೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ಟ್ಯಾಂಕರ್ನಲ್ಲಿ ಬಿಡ್ತೀವಿ ಬಿಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ. ಇವಾಗ ಕೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಮೇಲೆಯಿಂದ ನಮ್ಗೆ ಕಂಡು ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತಾರೆ. ಡ್ರೈನೇಜ್ ಇಲ್ಲ, ಬೀದಿ ಲೈಟ್ ಹೋದ್ರೆ ಬೀದಿ ಲೈಟ್ ಯಾರು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ನಾವು ಅದನ್ನ ಕೇಳಿದಕ್ಕೆ ಯಾಕೆ ತರ ಮತ್ತೆ ಮೇಲ್ಗಡೆಯಿಂದ ಫಂಡ್ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ಫಂಡ್ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತಾರೆ. ಸರ್ ಆಯ್ತು, ಯಾವ್ದೊಂದು ಮಾತಾಡೋಣ. ಇವತ್ತು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದ್ರೆ ಇವತ್ತು ಗಾಂಧಿ ಜಯಂತಿ, ಇವತ್ತು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇವಾಗ ಏನು ಒಂಬತ್ತುವರೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ಇವತ್ತಿಗೆ ಇವಾಗ ಇನ್ವಾಲ್ವ್ಮೆಂಟ್ ಹೋಗಿದೆ, ಮಾಡ್ಬೇಕು. ಮೆಂಬರ್ ಯಾರು ಇಲ್ಲಿಗೆ ಇನ್ನೂ ಹಾಜರಾಗಿಲ್ಲ. ಏನ್ ತೊಂದ್ರೆ, ಯಾರಿಂದ ತೊಂದ್ರೆ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. அவருடைய முக்கிய தொழில் சேவை செய்ததுதான், மக்களுக்கு சேவை செய்ததுதான். சபரிமலை ஆசிரமத்தில் ஒரு ஆசிரமம் கட்டி அந்த இடத்தில் அவர் பதில் செய்திருந்தார். இவர் நம் கேஜிஎஃப்க்கு வந்துள்ளார். நான் அவரை பார்த்துள்ளேன், பங்காரப்பட்டுக்கு வந்துள்ளார். பங்காரப்பட்டில் இருந்த அப்போது பௌரிங் பேட்டை, இப்போது பங்காரப்பேட்டை, அது பௌரிங் பேட்டை. அந்த இடத்திலிருந்து ரயில் மூலமாக பெங்களூர் சென்றார். நண்டி இழுத்துக்கு சென்றுள்ளார், கோலார் சென்றுள்ளார். இந்த இடம் மிகவும் புனிதமான இடம். அநேக தலைவர்கள் நம் கேஜிஎஃப் வந்துள்ளார்கள். உதாரணமாக ஜவஹர்லால் நேரு வந்துள்ளார், கே சி ரெட்டி வந்துள்ளார். கே சி ரெட்டி என்பவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் நம் கர்நாடகா. பிறகு அவர் டெல்லிக்கு சென்று அங்கு ரயில்வே மினிஸ்டராக இருந்தார். அதுப்போ நிஜலிங்கப்பா வந்துள்ளார். இன்னும் ராமகிருஷ்ணனே வந்துள்ளார், தந்தை பெரியார் வந்துள்ளார், அண்ணாதுரை வந்துள்ளார். இது போன்ற இந்திரா காந்தி அம்மையும் வந்துள்ளார். ஏன் முக்கியமாக டாக்டர் அம்பேத்கர் வந்துள்ளார். நான் இங்கு எல்லோரும் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன், இந்த இடத்திற்கு சேவை செய்பவர்களை தேர்ந்தெடுத்துள்ளது. நான் கூறேன், மக்களுக்கான உழைப்பவர்கள், மக்கள் நலனே நல்ல தொண்டு. அவர்கள் செய்த புண்ணியத்தினால்தான் நம்முடைய கேஜிஎஃப் வட்டாரம் வளர்ந்து வருகிறது. ஜெனரலா இந்த கோர்ட்ல வந்து பார்க்கணும், என்னத்துக்கு இந்த ஜனங்கள்லாம் கோர்ட்டுக்கு வராங்க?
அப்படின்னாக்கா நம்ம லைஃப்ல எல்லாமே வந்து ஒரு மூணு கட்டம் இருக்கு. ஒன்னுனாக்கா நம்மளுக்கு கல்யாணம் நாணக்கிறோம், ஒன்று பசங்களுடைய படிப்பு, ரெண்டாவது பசங்களுடைய கல்யாணம், மூணாவது வந்து இருக்கிற காசு வச்சு ஏதோ ப்ராப்பர்ட்டிஸ் பர்ச்சேஸ் பண்றோம். இப்போ ஜென்ரலாக நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பர்ச்சேஸ் பண்றப்ப என்ன பண்றோம்னாக்கா ஒரு புரோக்கருக்கு 2% 3% கமிஷன் கொடுத்துறோம். ஆனா பெரும்பாலும் யாரும் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறப்போ ஒரு லாயரை போய் கன்சல்ட் பண்றது இல்லை. ஏன்னாக்கா இந்தியா வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி, இன்னும் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி காரணம் இருக்குது. இப்போ நம்ம இந்து செஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு அப்பா செஞ்சுட்டாருனாக்கா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க அம்மாவுக்கு போவோம், ஒய்ஃபுக்கு போவோம், அப்புறம் அவங்க பசங்களுக்கு போவோம், எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் ஆகும். அதே ஒரு கிறிஸ்டின்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு ஹஸ்பண்ட் செஞ்சுட்டாருனாக்கா 50% ப்ராப்பர்ட்டி வந்து ஒய்ஃபுக்கு போவோம், மீது ரிமைனிங் 50% வந்துட்டு மற்ற பசங்க அவங்க மற்றவங்க இருக்கிறவங்க வந்து பிரிச்சுக்குவாங்க. அதே ஒரு முஸ்லீம்ஸ்ல யாருன்னா செஞ்சுட்டாருனாக்கா 1 ரூபாய் வந்து பையனுக்கு கொடுத்தா 50 பைசா வந்து பொண்ணுக்கு கொடுப்பாங்க. இந்த விஷயம் நம்மளுக்கு யாருக்கும் தெரியல. இப்போ நம்மளுக்கு அப்புறம் ஒரு டவுட் வரலாம், நம்மளுக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு போய் சேரணும்? சில சமயத்துல வந்து பொட்ட பசங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க, பையன் கூட நம்ம கூட கஷ்டப்பட்டிருப்போம், சில நம்ம 1 ரூபாய் ஜாஸ்தி கொடுக்கலாம், இல்ல ஒரு பொண்ணு கூட நம்ம கேம் பண்ணிருக்கலாம், அந்த பொண்ணு கூட ஜாஸ்தி கொடுக்கலாம், என்ன இருக்கும் என்ன பண்றோம்னாக்கா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு எதுவுமே செய்யாத அப்படியே இருந்தாக்கா பசங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருக்கு. அதனால நம்ம உயிர் இருக்கிறப்பவே இந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு இது எல்லாருக்கும் போய் சேரணும். ஒரு வில்லுன்னு சொல்லுவாங்க, வில்லுனாக்கா உயிலுன்னு சொல்லுவாங்க. அந்த உயிலுன்னு ஒன்று எழுதிட்டாக்கா நாளைக்கு உங்க மனசுல என்ன என்ன இருக்குதோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஒரு வாரம் நம்மகிட்ட ஒரு 2 வீடு இருக்குது, இல்லை ஒரு 3 வீடு இருக்குது, இல்லை எடுத்து 1 வீடு இருக்குது அப்படின்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இதுனா என்னுடைய லைஃப்ல நான் சம்பாதிச்சேன், இதை வந்து எனக்கு அப்புறம் என் ஒய்ஃபுக்கோ என் பசங்களுக்கோ இல்லை அவங்களுக்குள்ள ஒரு பாகமா பிரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு எழுதிட்டாக்கா ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வராது. Thank you.